மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாளில் சுவாமிகள் மரவர்ண சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில் இணைப்பில் காத்திருக்கிறார். செந்தில், 9ஆம் நாள் திருவிழாவின் சிறப்பு என்ன? பக்தர்கள் வருகை எப்படி இருக்கிறது? அவர்களுக்காக என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சரவணன், மதுரை சித்திரை திருவிழா கடந்த 23ஆம் தேதி குடியரசுடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இன்று 9ஆம் நாள் திருவிழா வந்து சிக்கி விஜய திருவிழா. இந்த திருவிழா இன்று மாலை நடைபெறக்கூடிய நிலையில் இன்று காலை 9 மணிகளில் கோவிலிருந்து மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் பிரியாவடி அம்மன் காலை 9 மணிக்கு மரவர்ண சப்பரத்தில் சுவாமிகள் எழுந்தருவி 4 மாசி வீதியின் வழியாக உலா வந்தனர். உலா வந்து தொடர்ச்சியாக சிவகங்கை ராஜா மண்டபப்பட்டிக்கு வந்து சேர்ந்துள்ளனர். தொடர்ச்சி அதே போன்று இன்று மாலை நடைபெறக்கூடிய சித்தி விஜய நிகழ்வு என்பது சுவாமிகள் காலை மாலை 6 மணிக்கு கோவிலிருந்து புறப்பட்டு வடக்கு மாசி வீதி கிழமாசி வீதி சந்திப்பில் உள்ள லாலாட்சி தங்க சத்திரம் திருத்தன் மண்டபத்தில் எழுந்தறி மீனாட்சி அம்மன் சித்தி விஜயம் நடைபெற உள்ளது. மதுரை அரசியாக பட்டம் பெற்ற பின் தான் நாடக பிராட்டியாக மதுரையில் அவதரித்த மீனாட்சி அஷ்டத்திக்கு பாலகர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதாக பல வரலாறு கூறுகிறது. இந்த திக்கு விஜயம் நிகழ்வை காண தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூட உள்ளனர். தொடர்ச்சியாக இன்று காலை நடைபெற்ற இந்த வீதி விழாவின் போதும் சுமார் 100கணக்கான மக்கள் சாலையோரங்களிலிருந்து சாமி ஊர்வலத்தை கண்டு விளக்கத்தோடு தரிசனம் பெற்றனர். இந்த ஊர்வலத்தின் போது பாதுகாப்பு கருதி சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ச்சியாக இன்று காலை கோவிலிருந்து கிளம்பிய மீனாட்சி பச்சை பட்டு உடுத்தியும் சொப்பநாதர் மஞ்சள் மற்றும் பிரியாவிடை ரோஸ் நிற ஆடை உடுத்தியும் பக்தர்கள் காட்சி அளித்தனர். தொடர்ச்சியாக இந்த நமது மீசரன் தமிழ் சார்பாகவும் மீசரன் தமிழ் பக்தி சார்பாகவும் இந்த தொடர்ச்சியாக இந்த சித்திரை திருவிழாவை அங்குல அங்குலமாக காட்சிப்படுத்தி வருகிறோம். தொடர்ச்சியாக இன்று நடைபெறக்கூடிய சித்தி விஜயம் நிகழ்வானது சாயந்தரம் மாலை 6 மணிக்கு மேலாக தொடர் நேரலை செய்வதற்குண்டான ஏற்பாடுகளையும் நமது மீசரன் சார்பில் செய்துள்ளோம். சரவணன்.